புதுச்சேரியைச் சேர்ந்த எழிலரசியின் 2 வயது மகன் சேந்தன் பொது அறிவில் பல ஆண்டுகள் அனுபவம் உள்ளவனாக பேசுகிறான். வனவிலங்குகள், பறவைகள், பூக்கள், தலைவர்கள், இடங்கள் உள்ளிட்டவற்றை நொடியில் அடையாளம் காண்கிறார். இந்த அறிவு கூர்மையால் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டிலும் இடம் பிடித்துள்ளார். இதற்காக சிறப்பு பயிற்சி எதுக்கும் போகவில்லை. விருப்பத்துடன் படிக்க தாய் எழிலரசி கொடுத்த பயிற்சிதான் குழந்தையின் திறமைக்கு காரணமாம். மகனுக்கு அப்படி என்ன பயிற்சி கொடுத்தார் அவரே சொல்கிறார். நான் வந்து 6 மந்த்ஸ்லேருந்தே ஜாஸ்தியாக அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்போம். நம்ம வந்து படிக்கிறதுனா குழந்தைங்களுக்கு புக்ஸ் வச்சோ இல்லை வந்து உட்கார வச்சு அதுங்களை டைட் பண்ணி அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது. அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு டீச் பண்ணணும். அதுதான் என்னோடய மெத்தட். நான் அப்படி தான் அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன். நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த, அதுக்கு நிறைய படிச்சிருக்கணும் படிக்கலை அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே நம்ம ஜாஸ்தியாக குழந்தைங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போது வந்து பிக்சராக ஒரு பிக்சர்ஸ் காட்டி அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு நல்லா பதிஞ்சிடும். நம்ம ஒரு வேர்ட்ஸோ இல்லை நான் ஃபார்மலாக ABCD அந்த மாதிரி இப்படி தான் சொல்லி கொடுக்கணும், இப்படி தான் டீச் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கோ, டாய்ஸ் இருக்கோ, அதாவது பேருங்க, அது என்னென்ன பண்ணோம், அது மாதிரியான டீட்டெயில்ஸ் அந்த குழந்தைங்க நம்மக்கிட்ட என்னென்ன கேட்குதோ, க்வெஸ்சன் பண்ணுதோ, அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம கொடுத்தாலே போதும், குழந்தைங்களை ஈஸியாக வந்து படிக்க வச்சிடலாம். பாடங்கள் மறக்காமல் இருக்க எப்படி சொல்லி தருகிறார் தெரியுமா? ஃபோன் வந்து விளையாட கொடுக்குறாங்க நிறைய பேர், அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நம்ம பிக்சர்ஸ் அதில் செலக்டடாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பிக்சர்ஸோட நேம்ஸு, அவங்க யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டீச் பண்ணால் போதும். நம்ம புக்ஸ் வச்சு எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் அந்த மெத்தடில் தான் டீச் பண்ணேன். ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும்போதே எல்லாமே சொல்ல ஆரம்பித்தார். நம்ம ஒரு பிக்சர் காட்டி சொன்னதை வந்து ஒரு தடவை சொன்னாலே டக்குன்னு திருப்பி சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் இவருக்கு நிறைய கார்ட்ஸ் ஃப்ளாஷ் பண்ணுவேன். கார்ட்ஸில் வேர்ட்ஸ் எழுதிட்டு அதை ஒரு 2 தடவை சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனே அந்த கார்ட்ஸில் உள்ள சின்ன வேர்ட்ஸ், பெரிய வேர்ட்ஸ்னு இல்லை, எல்லாமே கஷ்டமான வேர்ட்ஸ் கூட அதில் நம்ம எழுதிட்டு அவங்களுக்கு 2-3 தடவை கண்டினியூஸாக ஃப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க அதை வந்து நல்லா வந்து கேதர் பண்ணிக்குதுங்க. அதுங்க மைண்டில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அதை சொல்ல ஆரம்பிக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் நான் வந்து அந்த குழந்தைக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். தனியாக புக்ஸோ மணி ஸ்பெண்ட் பண்ணியோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோ எதுவுமே பண்ணலை. 1.5 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தேன். அது 2 இயர்ஸ் 1 மந்த் இருக்கும்போதே அவர் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. அதில் 2020 அந்த ரெக்கார்ட் பண்ணார். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஏசியா ரெக்கார்ட்ஸ், அதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் அறிவை வளர்க்கும் வகையிலும் சேந்தனுக்கு எழிலரசி பாடம் எடுக்கிறார். தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு இல்லை, சயின்ஸ், மேக்ஸ் எல்லா விதத்துலேயும் அவனுக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்போ வெளியிலேருந்து எடுக்கிறது, நெட்டில் ஏதாவது சம்திங் இருக்குதுன்னா அந்த மாதிரி எடுத்தும் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தமிழில் இலக்கணம், செய்யுள், திருக்குறள் அந்த மாதிரியும் சொல்லி கொடுக்குறேன் அவனுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு, அகநானூறு அதெல்லாம் பற்றியும் சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன். 10 எல்லாத்த பற்றியுமே அவர் சொல்லுவார். 8 தொகை நூல்கள், 15 கீழ்கணக்கு, இது எல்லாமே அவன் எத்தனை இருக்கோ அது அத்தனையுமே அவன் சொல்லுவான். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு, அதாவது என்னென்ன, அதாவது ஒரு டிஸ்கவரி, இன்வென்ஷன் இருக்குன்னா அதை பற்றின, அது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களோட பேர், அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, அந்த மாதிரியும் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். குழந்தைகளை அதட்டாமல் அவர்கள் பாணியில் விளையாடி சொல்லி கொடுத்தாலே போதும், அவர்கள் விருப்பப்பட்டு படிப்பார்கள் என்கிறார் எழிலரசி. இந்த டைமுக்கு வா, அந்த டைமுக்கு வா, அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு என்னென்ன டைமுக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த டைமுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுத்தா போதும். அதுவே போதும், எல்லா குழந்தையும் பெஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். எந்த குழந்தைக்கும் எதுவுமே தெரியாது, இந்த குழந்தை படிக்கலை மக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே. ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிச்சுன்னா அது நோ இது தப்பு அப்படி சொல்லக்கூடாது. அப்படியா அது இது அது பேர் இல்லடி இது வேற அப்படி மாற்றி மாற்றி அப்படி சொல்லணும். அதாவது நோ அப்படிங்கிறதே அந்த குழந்தைங்கக்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது. எது இருந்தாலும் அது சொல்கிறது கரெக்டு தான், பட் இது அது கிடையாது அப்படி தான் நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணி விடணும். அப்படி சொன்னோனாலே அந்த குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. இந்த லாக்டவுன் பீரியடை பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு அதுங்க கூட ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னும் போது உங்கள் ஒர்க்ஸ் பண்ணும்போதே அதுங்க குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டே விளையாட்டுத்தனமாகவே எல்லாத்தையுமே டீச் பண்ணலாம்.
எதுவுமே உட்காந்து சொல்ல வேண்டாம். விளையாட்டுத்தனமாகவே அதுங்க கூட நம்ம குழந்தைங்க போலேயே விளையாடிக்கிட்டு அப்படியே டீச் பண்ணலாம். இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய கிட்ஸ் எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு வந்தப்பற நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, விளையாடுறது, அந்த மாதிரி எந்தெந்த குழந்தைங்களுக்கு எப்படி படிக்கிறதுக்கு எப்படி தோணும், எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது தான். இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னென்னா, உங்களுக்கு அவங்க வந்து அந்த கிளாஸ்லேயே இருந்து அந்த ஃபோனை பார்த்துட்டு அவங்களுக்கு முதுகுவலி, பேக் போனு, அந்த கண்ணு வலி, நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லேருந்து எட்ட வரணும், அவங்க படித்து முடிச்சுட்டு வந்த பிறகு பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, வீட்லேயே நம்ம அவங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க்கு தெரியும்னா அது, இல்லை சின்ன சின்னதாக யூடியூப்பில் பார்த்துட்டு அதை வீட்டில் அவங்களுக்கு செய்ய சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ்ல ரிலீஃப் பண்ணலாம். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ சின்ன சின்ன கிட்ஸ்க்கெல்லாம் எப்படி எப்படி வந்து நம்ம டீச் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியானா, இப்போது சேந்தனுக்கு எப்படி நான் டீச் பண்ணுவேன்னா, டப்பில் உட்கார வச்சுருவேன், தண்ணி ஃபுல்லாக ரொப்பிட்டு அதுலேருந்து நம்ம அதில் உட்கார வச்சுட்டு நான் அவனுக்கு எதை டீச் பண்ணாலும் அது உடனே அவன் அப்சர்வ் பண்ணிக்குவான், உடனே அடுத்தது எனக்கு அதில் ஆன்சர் பண்ணுவான். ஸோ அந்தந்த மாதிரி தான் நான் ஒரு விஷயத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். அவனுக்கு எப்படி பிடிக்குதோ அந்தந்த மாதிரி தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுங்கள்.